Hi and Assalamu Alaikum. Welcome to my channel Aattukutti Craft. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் அண்ட் உள்ளன் த்ரெட் வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் சூப்பராக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நல்லா பிச்சு இது மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டிஷ்யூ பேப்பர் பால், அதை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கட்டு கம்பியும் அதனோட சேர்த்து உள்ளே வச்சு நான் முறுக்கிற மாதிரியே நீங்கள் முறுக்கி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மொட்டு மாதிரி கிடச்சிடும். நல்லா முறுக்கி விட்டுட்டிங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தானே, அதனால் அது அப்படியே வந்து நின்றுடும். அதுக்கப்புறமா க்ரீன் கலர் டேப் இருக்கு இல்லையா ஃப்ளாரல் டேப், அதை வந்துட்டு நல்லா இதே மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக ரேப் பண்ணி விட்டுருங்க. அந்த கம்பி ஃபுல்லாமே நம்ம இதை வந்து ரேப் பண்ண போகிறோம். ஃபுல்லாத்துலேயும் நீங்கள் ரேப் பண்ணி முடிச்சுடுங்க. சுற்றி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா உள்ளன் த்ரெட் எடுத்து நான் ஃபிங்கரில் சுற்றுற மாதிரி நீங்களும் இதே மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றி முடிச்சுட்டு அதை கட் பண்ணிவிட்டு குட்டி சிசர் ஒன்று வச்சு இதே மாதிரியே குட்டி 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 பீசஸாக நீங்கள் வந்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸில் ஃப்ளவர்ஸ் தேவையோ அந்தந்த கலர்ஸில் உள்ளன் த்ரெட் எடுத்து இதே மாதிரியே நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் மோட்ரு காமிக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபெவிகால், ஒயிட் ஃபெவிகால் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மொட்டு மேலே நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க உள்ளன் த்ரெட் எடுத்து மேலே வச்சு வச்சு ஒட்டி விட போகிறோம். ஒட்டி விட்டோம்னா அது பார்க்குறதுக்கு தனியாக ஒரு தனி எஃபெக்டாக ஒரு அழகாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக இதே மாதிரியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே நான் ஒரு 6 to 7 கலர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட ஆப்ஷன் தான், எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கலராக பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மல்டி கலராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்க கலர்ஸ் வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நான் ஒரு கொத்தாக மாற்ற போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதனோட ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி நான் இருக்க எல்லா ஃப்ளவர்ஸையும் இதே மாதிரியே கட்டுக்கம்பி வச்சு தானே நம்ம பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம இதை எப்படி வேணாலும் நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி சுற்றி விட்டுடுங்க, அதுக்கப்புறமா நாம் சரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாத்தையும் 1 by 1 நீங்கள் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே கலரில் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் வாஸில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் இன்றைக்கி ஃபினிஷிங் ஆகிடுச்சு. நான் ஒரு ஃப்ளவர் வாஸில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.